உங்களுக்கு நீங்களே போட்டியாளராக நினைத்து செயல்படுங்கள், மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். என்னங்க எனக்கு என்ன நானே போட்டி? ஆமாம், உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் தான். நீங்கள் அஞ்சு வேலை பார்க்குறீங்கன்னா அஞ்சு வேலை பார்க்குறீங்க, வேற இல்லையா? நீங்களே உங்களுக்கு போட்டியாளர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, என்னோடய பேர் பிரகாஷா, இன்னொரு பிரகாஷ் இருக்கிற அப்படி அதே மாதிரி மைண்ட் வச்சு நீங்கள் அஞ்சு டேலண்ட் இருக்கிறீங்கன்னா அஞ்சு நாள் அவர் நாயே நாளில் அஞ்சு வேலை பார்க்குறேன், அவரும் அஞ்சு வேலை பார்ப்பார். அப்படி ஈக்குவல் மைண்ட் வச்சு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகலாம். கரெக்டாக இல்லைங்களா? நமக்கு நாமளே போட்டியாளர், வேறு யாரையுமே போட்டியை எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? அவனை விட நான் நல்லா இருக்கிறேன், அவங்கள விட நான் நல்லா இருக்கிறேன், இவங்கள விட நான் பெட்டராக இருக்கிறேன். உங்களை விட நீங்கள் பெட்டராக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை விட ரெண்டு விஷமாக எடுத்துகிட்டு உங்களை விட நீங்கள் பெட்டராக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ யாரையுமே காட்டிலும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம முன்னேற மாட்டோம். சரிங்களா? யாரையும் அவங்க மாதிரி இருக்கணும், இவங்க மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி நீங்கள் இருங்க. யார் மாதிரி யாரும் இருக்க தேவையில்லை. கரெக்டாக இல்லைங்களா? உங்களை மாதிரி நீங்கள் இருங்கள். யாரையுமே பார்த்து நீங்கள் கற்றுக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நீங்களே உங்கள் அது முயற்சியால் செய்யுங்கள். இப்போ டான்ஸ் ஆகிட்டு பண்ணலாம், அது வந்து சினிமா பாட்டில் பாடலாம், நம்ம பாடி ஆட முடியாது. கரெக்டுங்களா? பாட்டு பாடலாம், டான்ஸ் மியூசிக்கெல்லாம் வந்து அதை பண்ணி தான் பண்ணணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்களாகவே எல்லா விஷயத்தையும் புதுசாக செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் எங்கேருந்தாலும் ரீச் ஆவீங்க. சரிங்களா? இது ஒன்று ஒரு கான்செப்ட். தொழில், நம்ம தொழில் செய்கிறோம், அதாவது வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்குது, பிஸ்னஸ் சக்ஸஸாக போயிட்டுருக்குது. கரெக்டுங்களா? எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க, சமையலாகட்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் பொதுவான விஷயம், ஒரு தொழில் செய்யும்போது சக்ஸஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகி சூப்பராக போயிட்டுருக்குறோம். கரெக்டுங்களா? திடீர்னு தொய்வு ஏற்படுது, தொழிலில் தொய்வு ஏற்படுது, வியாபாரத்தில் தொய்வு ஏற்படுது, முன்னேற்றம் காணாமல் பின்னாடி போயிட்டுருக்குறோம். கரெக்டாக இல்லைங்களா? என்ன செய்யலாம் அதுக்கு? என்ன செய்வீங்க? ஒன்றும் வேண்டாம், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், என்ன மாதிரி நடந்திருக்குதுட்டு உட்காந்து யோசித்து மற்றவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறத விட நம்ம திருத்திக்கணும். நம்மளை நாம் மெருகேற்றி கொள்ள வேண்டும். நாம் என்ன தவறு செஞ்சுக்கிறோம், என்ன எதனால் வியாபாரம் இல்லை, ஏன் இப்படி இதாகுதுன்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஒரு கடை வச்சா ஏன் வியாபாரியா மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, வியாபாரம் இல்லை, இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம் இல்லாமல் என்னென்ன நம்ம போட்டுருக்குறோம் சரக்கு, என்னென்ன டிஸ்பிளே வச்சுருக்குறோம், எந்த மாதிரி வச்சா மக்கள் விரும்புகிறாங்க, ஏன் ஒரு நாளைக்கு 3000 ரூபா ஓடிச்சு, 1000 ரூபாய் ஓடிச்சுங்கிற கான்செப்டை சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணால் அந்த வியாபாரமும் கூட நல்லா நடக்கும். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ரன்னிங் ஆடுறீங்களா, இது டான்ஸ் ஆடுறீங்க, ஸ்டெப்பு கரெக்டாக போட்டிருப்பாங்க, திடீர்னு ஸ்டெப்பில் தொய்வு ஏற்படும், ரன்னிங்கில் தொய்வு ஏற்படும், அதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்குது அதையும் அனலைஸ் பண்ணணும். நம்ம இந்த 2-3 நாளாக இந்த ஒரு வாரமாக நம்ம என்ன பண்ணோம், ஏது பண்ணோங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். அதை பற்றி வந்து திருத்திக்கணும். இப்போ ரன்னிங் ஓடுறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரன்னிங் டான்ஸர் தண்ணி ரெகுலராக குடிச்சிருப்பாங்க, குடிக்காமல் விட்டுருவாங்க தண்ணி, அது ஒன்று எனர்ஜிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க, இது அது ஐட்டத்தை மாற்றிருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணங்கள் அதிகமாக சேர்த்திருப்பாங்க, இதெல்லாம் தொய்வுக்கு காரணம். விளையாட்டு டான்ஸில் தொய்வு, அதாவது நம்ம முன்னேறி போயிட்டுக்கும்போது திடீர்னு ஒரு 2-3 நாள் டவுன் ஆகுதுன்னு அதுதான் காரணம். சில விஷயங்களை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறத விட்டுருப்போம். நீங்களே பார்த்து அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வேற எங்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, தெரியலப்பா போய் டாக்டர் இருப்பாருப்பா ஏதோ ஒன்று சொல்லுப்பா, அதையும் சொல்லுவாங்க. நமக்கு தொய்வு ஏற்படுது, சுறுசுறுப்பாக இருக்கிற மனுஷனே திடீர்னு டவுன் ஆனால் என்ன நினைப்போம், என்னடா டவுன் ஆகிடுச்சு, உடம்பு மிஸ்டேக்காக இருக்குமா? இல்லைங்க, உடம்பு மிஸ்டேக்கே இருக்காது. நீங்கள் சாப்பிட்ற விதங்களை நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்ருப்பீங்க. ஒன்று வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறத வேறு, அதை அனலைஸ் பண்ணி எது எது பண்ணலாம் பண்ணலாங்க. இந்த சாப்பிட்ற விதம், அதாவது விளையாட்டு ஸ்போர்ட்ஸு டான்ஸு உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறீங்களுக்கு நல்லா தான் இருந்தேன், சுறுசுறுப்பாக நல்லா நடமாடிட்டு இருந்தேன், இந்த 2-3 நாளாக இந்த ஒரு வாரமாக 10 நாளாக நடக்க முடியல, என்ன விஷயம் தெரியல, டாக்டர் விட்டு போய் செக் பண்ணணும் அப்படிம்பாங்க. எதுவும் செக் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த 2-3 ஒரு வாரமாக நீங்கள் இந்த 2 வாரமாக என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஒரு வாரமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்கிறத அனலைஸ் பண்ணி அதுலேருந்து திருத்தி அதுலேருந்து நீங்கள் வெளிவாங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் தான் போட்டியாளர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கரெக்ஷன் பண்ணி வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல தகவல். உங்களுக்கு நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோ நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது சேனல் பேர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாமே அப்படி தாங்க, நமக்கு நாம் போட்டியாளர், யாரையுமே யாருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணால் நம்ம தோத்துருவோம். அவன் அப்படிக்கிறா, அவன் அவ்வளோ மார்க் எடுத்துக்கிறான், நான் இவ்வளோ மார்க் எடுத்துக்கிறேன், அவன் ரன்னிங் ஓடுறான், நான் ரன்னிங் ஓடுறேன். இங்கே பாருங்க, ஒரு மனுஷனுக்கு பல்வேறு விதமான டேலண்ட் இருக்குங்க. சரிங்களா? ஒரு வேலையை நம்பி மட்டும் இருக்காதிங்க, 5 வேலை 6 வேலைங்க கூட பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவம். சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கு பல்வேறு விதமான டேலண்ட் இருக்குது. சரிங்களா? ஆடுவாங்க, ஓடுவாங்க, மார்க்கெட்டிங் பேசுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க,
நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க, மற்ற மனசில் புண்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் பேச மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையில் கற்றுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு போட்டியலாக இருக்கும் சரிங்களா. ஒரு பிரகாஷ் கிராம் இன்னொரு பிரகாஷ் பக்கத்தில் இருக்கிறான்னு நினச்சிக்கணும் சரிங்களா. நம்மளை மாதிரியே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சுபோதிங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க, 10 வருஷம் வேலைக்கு லீவ் போடாமல் போவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அவங்கள மாதிரி வேலைங்க இருப்பாங்களான்ட்டு நீங்கள் என்ன மாதிரி 10 வருஷம் வேலைக்கு எவனும் வேலைக்கு போகலினாலும் நினைக்கக்கூடாது. உங்களோட கான்செப்ட் என்ன, 6 மாதம் வேலைக்கு லீவு போடாமல் எந்த வேலைக்கும் போகணும், நல்ல பர்சன் கேட்டுக்குங்க, பஞ்சுவாலிட்டியான டைமுக்கு போகணும். அது ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள். அப்படி போயிட்டு ஒரு சிலர் போவாங்க, எல்லாருமே கரெக்டு கரெக்டுனால சொல்ல முடியாது. போகிறவங்கள நீங்கள் போகிறீங்கன்னா இன்னொருத்தர் லேட்டாக வர, அவன் லேட்டாக வர, மேனேஜர் நம்மளை பேசுகிறாங்க, நம்ம தமிழ் தப்பு தப்புணும். நீங்கள் உங்களுக்கு போட்டியாளர், நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஏதோ சில துணுன்னு மிஸ்டேக் பண்ணால் கண்டிப்பாக பேசுவாங்க. கரெக்டாக இல்லை, வேலையில் யாரும் கரெக்டாக இல்லைன்னா அவங்கள பேச மாட்டாங்க. கரெக்டாக இருக்கிறவங்க தான் பேசுவாங்க, ஏன்னா கரெக்டாக பண்ணிகிட்ருப்பேன், ஏன்டா மிஸ்டேக் பண்ணுறேன்னு கறக்க வேண்டி பேசுவாங்க. அவங்க நீங்கள் கரெக்டாக பண்ணி உங்களை நீங்கள் போட்டியாளர்னு நினச்சிங்கன்னா, மேனேஜரே இந்த பையன் ரோல் மாடலாக இருக்கிறானே நம்மளுக்கு, இவனே ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்களே, இவன் இந்த பையனை நல்லா ரோல் மாடலாக நினச்சிட்டு நம்மளை வேறங்க ரோல் மாடல் எடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்திங்க சரிங்களா. நீங்கள் நீங்களை மாதிரியே இருங்க, வேறங்கள கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா கம்பேர் வேஸ்ட் ஆயிரும், உடம்பு வேஸ்ட்டு, மைண்டு வேஸ்ட்டு சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் போட்டியாளராக எடுத்துக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணுமா அதை பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணுங்கிறத, அதுலேருந்து கரெக்ஷன் ஆகிக்கலாம். கரெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகலாம் சரிங்களா. வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கிறீங்க, பின்னேறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதை பின்னேற வாழ்க்கையில் முன்னேறிட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறேன், முன்னேறி நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு. முன்னேறதுக்கு என்ன வாய்ப்பு, பின்னேறக்கல முன்னேறதுக்கு என்ன வாய்ப்புனா சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. கடின உழைப்பு, கஷ்டப்படுங்க ரொம்ப, விடாமுயற்சி. நீங்கள் ஒரு கோலே கிடையாதுங்க விடாமுயற்சிக்கு, எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா பயங்கரமாக முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கணும். விடாமுயற்சி, ஜெயிச்சாலும் சரி தேர்த்த தோத்தாலும் சரி போயிட்டே இருங்க உங்கள் பாதையில். இந்த ரெண்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் சரிங்களா, அவ்வளோதான். அப்புறம் வேலைக்கு சேர்ந்தால் அந்த சொத்து சேர்த்த முடியல, அது சேர்த்த முடியல, மண்டைப்பட்டு உழைப்பிக்காதுங்க. உங்களுக்கு என்ன வருது அதை பண்ணுங்கள், எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிங்க, நிம்மதியாக வச்சு வாழுங்க. அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருளால் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிரமமாயிருக்கும். அத்தியாவசிய பொருள் வாங்கலாம், ஆடம்பர பொருள் கையில் விரலுக்கேற்ற வீக்கம். நம்ம உடம்பு எந்த அளவுக்கு விரல் எவ்வளோ வீக்கம் தாங்குமோ அந்தளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதையும் மட்டும் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்தை பண்ணாதீங்க சரிங்களா. காசு கைக்கு கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி எந்த பொருளும் வாங்கணுங்க, அப்போ தான் என் வாழ்க்கையில் மாட்ட மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம், நல்லா இருப்போம் சரிங்களா. எதையுமே ஃபீல் பண்ண வேண்டாம், அது இல்லை இது இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணிங்கன்னா முடிச்சுது, ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக உங்களோட வேலையை பாருங்கள், கஷ்டமாக்கிறது வேலைக்கு போங்க, மைண்டை ரீ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமான விஷயத்தையும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். வீட்டில் வந்து வெளியே நடக்கிறதா சொல்லாதீங்க சரிங்க. வீட்டில் ஏன் வெளியே நம்ம 1000 பிரச்சனை இருக்குது, வீட்டில் குழந்தையா அம்மா அப்பா ஒய்ஃப் கூட்டால எந்த ஒரு வெளியே நடக்கிற பிரச்சனை எதையுமே சொல்லாதீங்க. அவங்க ஆட்டுக்கு அவங்க இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருங்க. நிம்மதியாக இருக்கா, நிம்மதியாக இருக்கலாம், எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கே போட்டியாளர். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது. நன்றிங்க.